ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சிக்கன் 65 எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். வாங்க, கால் கிலோ எடுத்திருக்கேன் சிக்கனு. நல்லா கழுவி சுத்தமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் எந்தளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும், நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். எவ்வளோ சீக்கிரமும் நல்லது தான். கரம் மசாலா அரை ஸ்பூனே போதும். காஷ்மீர் பவுடர், இது வந்து கலர் திரும்புறதுக்கும் அப்புறம் காரத்துக்கும் இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் வந்து சேர்த்திக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாமே இந்த மசாலெல்லாம் வந்து சிக்கன் கூட பிடிக்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அது வந்து சேர்த்திக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்ததுனால நல்லா ஒட்டிக்கும், ஸோ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கலர் திரும்புறதுக்கு நீங்கள் கலர் பொடி போட்டலும் போட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. இது கண்டிப்பாக ஒரு 1/2 ஹவர் ஆகுது, கண்டிப்பாக ஊறணுங்க. நீங்கள் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப கட்டியாயிரும். ஸோ 1/2 ஹவர் கண்டிப்பாக ஊறணும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதனால் இப்படி இருக்குது. ஸோ வந்து மொத்தமாக போடுறாதீங்க, ஒன்றுன்னா எடுத்து போடுங்க. இப்போ தனித்தனியாக போடும்போது தான் கொஞ்சம் இடைவெளி விட்டு போடுங்க. அப்போ தான் இது நல்லா வரும், கிறிஸ்பியாக இருக்கும். வேணுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களோட விஷயம் வரும். தேங்க்யூ.